எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். பொதுவா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சோமா, ஒரு டம்ளர் டீ குடிச்சோமா, பாத்ரூம் போய் நம்மளோட குடல்களை ரிலாக்ஸ் பண்ணாமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு நார்மல் ரொட்டீன். அப்பதான் நம்ம நாள் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்கிறது இல்ல. 20ல் ஒருத்தருக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கான வீடியோல மலச்சிக்கல் அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன, மலச்சிக்கல் இருந்தா என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, மலச்சிக்கல் உருவாகாம தடுக்க என்னென்ன உடற்பயிற்சிகள் இருக்கு, என்னென்ன அக்குப்ரெஷர் இருக்கு, எப்படி உட்காரணும், அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் வந்து எப்போ நம்ம வந்து ஒரு சீரியஸான கண்டிஷன் டாக்டர் போய் பார்க்கணும் போன்ற பல விஷயங்களை இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இங்க இருந்து பெருங்குடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு ஸ்டார்ட் ஆகும். இந்த பெருங்குடல்ல தான் உண்மையிலேயே வந்து நிறைய மலம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறது, உருவாக ஆரம்பிக்கிறது இங்கதான். ஏன்னா இங்க இருந்து தண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த கழிவுகள்ல இருந்து நீக்கப்படுது. அந்த கழிவுகள்ல இருந்து தண்ணீர் நீக்கப்பட என்ன ஆகும், அந்த மலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாகி ஒரு சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இவ்வளவு நேரம் வந்து லிக்விட் ஒரு திரவ நிலையில இருக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது இந்த பெருங்குடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கோலானுக்கு வரும்போது அது வந்து ஒரு சாலிட் ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் எல்லாம் ஃபுல்லா உறிஞ்சப்பட்டு கடைசியா அந்த மலம் அப்படிங்கிறது உருவாகி கீழே வந்து ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பை இருக்கும். இந்த ரெக்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து சேர்ந்து அங்கிருந்து மலமா நம்ம உடலை விட்டு இந்த கழிவுகள் வெளியேறுது. ஸோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இப்போ இந்த இடத்துல ஜீரணம் அப்படிங்கிறது நம்ம வாயிலையும் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம கல்லீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், பித்த நீர் நல்லா சுரக்கணும், அது மட்டும் இல்லாமல் பேங்க்ரியாஸ் நல்லா செயல்படணும், அதுல இருந்து வரக்கூடிய என்சைம்கள் தேவை, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குடல்ல நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு, நல்ல கிருமிகள் இருக்கு, நம்மளுக்கு அந்த நல்ல கிருமிகள் நல்லா வேலை செய்யணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு மலம் அப்படிங்கிறது கரெக்டான நிலையில உருவாகும். அது உருவாகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம உடலை விட்டு அது வெளியேறணும் இல்லையா. அது வெளியேறது அப்படிங்கிறது கரெக்டான நேரத்துல நடக்கணும். இப்ப வந்து ரொம்ப மெதுவா குடல் வழியா இந்த கோல் பெருங்குடல் வழியா நம்ம மலம் அப்படி போச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நிறைய தண்ணீர் நம்ம உடம்பு உறிஞ்சிடுச்சுன்னா, மலம் ரொம்ப கெட்டியாகி இறுகிடுச்சுன்னா, அப்போ வந்து நம்ம உடலை விட்டு வெளியேற்றுறதுல பெரிய கஷ்டம் ஏற்படும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஆனோரெக்டல் ஆங்கிள்னு ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம உடலை விட்டு வெளியேறக்கூடிய இடம் இந்த ரெக்டம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆனோரெக்டல் ஆங்கிள்னு ஒரு தசை இருக்குங்க. இந்த தசை என்ன பண்ணும்னா, யூஸ்வலாக நார்மலாக இருக்கவங்களுக்கு இந்த தசை வந்து கரெக்டாக இந்த ஸ்பின்டர், எப்படி நம்ம வயிற்றில் ஒரு ஸ்பின்டர் எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் இருக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி இந்த ரெக்டமுக்கும் நம்மளோட ஆனஸ்க்கு இடையில ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது, ஒரு ஸ்பின்டர் இருக்குது. அந்த ஸ்பின்டர் ரொம்ப முக்கியம், ஸ்பின்டர் கண்ட்ரோல் முக்கியம். அதனால தான் வந்து உங்களுக்கு அவசரமாக பாத்ரூம் வந்தாலும் உங்களால் அடக்கி வச்சுக்க முடியுது, பாத்ரூம்குள்ளே போய் அப்புறம் பாத்ரூம் போக முடியுது. ஸோ அதுக்கு காரணம் இந்த ஸ்பின்டர் கண்ட்ரோல். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆனோரெக்டல் அப்படி ஆங்கிள் அப்படிங்கிறது வயசாக கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆங்கிள் இறுகிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ வந்து நார்மலா ஸ்ட்ரெயிட்டா இருக்க வேண்டியது இப்படி ரைட் ஆங்கிள் மடங்கிக்கிச்சுன்னா, அப்போ வந்து அந்த இடத்தை தாண்டி மலம் வெளியே வரத்துக்கு கஷ்டப்படும். ஸோ இன்னொன்று பிரெக்னன்சி, குழந்தை பிறப்பப்போ இந்த ஆனோரெக்டல் ஆங்கிள் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு அருவறுப்பான விஷயமா நிறைய பேர் இதை பத்தி பேசாம இருப்பாங்க, பட் கண்டிப்பா நம்ம பொதுமக்களாக நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். மலச்சிக்கல் உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சு, சின்ன வயசுல இருந்தே வாரத்துக்கு ஒரு நாலு வாட்டி போவேன், அது நார்மல் தான். ஆனா எப்ப வந்து மலம் வந்து இறுகிக்கிட்டு கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு முக்கி போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, ரெகுலரான டைம்ல வரமாட்டேங்குது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் நம்ம மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மலம் கன்சிஸ்டன்சின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் பிரிஸ்டல் ஸ்டூல் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டே இருக்கு. ஸோ பிரிஸ்டல் ஸ்டூல் சார்ட் போட்டோவை இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த போட்டோல பாருங்க, இதுல வந்து மலம் அப்படிங்கிறது முதல் 1-2 அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது அதுதான் வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்றோம். முதல் நிலையில மலமோட தன்மை வந்து முதல் நிலையில இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சிவியர் மலச்சிக்கல், அதிகமான மலச்சிக்கல் அர்த்தம். ரெண்டாவது நிலையில இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா
மைல்டா கொஞ்சம் மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ மூணாவது நாலாவது நிலையில வந்து மலம் இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல், நல்ல ஒரு சீரா இருக்கு, மேல கிராக்கா இருக்கு மூணாவது நிலையில. நாலாவது நிலையில வந்து அதுவும் ஒரு சீரான தன்மையில இருக்கு. ஆனா இப்போ ஐந்து ஆறு ஏழு அப்படிங்கிற நிலைமையில இருந்துச்சுன்னா அதுதான் வந்து வயிற்றுப்போக்கு டைரியா அப்படின்னு சொல்றோம். அந்த சமயத்துல தான் இந்த மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி மலத்தோட தன்மை மாறிடும். சோ இந்த சார்ட்டை வச்சு மலத்தோட தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை வச்சுதான் நம்ம மலச்சிக்கல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத சொல்லுவோம். சரி, மலம் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பார்த்தோம். மலச்சிக்கல் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி பார்த்தோம். இப்ப மூணாவது எதனால இந்த மலச்சிக்கல் உருவாகுது அப்படிங்கறது மூணாவது முக்கியமான விஷயம். ப்ராப்ளம் வந்து எங்க வேணா இருக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப தலையில கூட ப்ராப்ளம் இருக்கலாம், அதனால உங்களுக்கு மலச்சிக்கல் வரலாம். தலையில என்ன ப்ராப்ளம்? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமா இருக்குது, டென்ஷனாவே இருக்கிறீங்கன்னா அது வந்து டைரக்டா உங்க மலம் கழுத்துல கூட பாதிக்கக்கூடிய தன்மை உண்டு. அடுத்து ரெண்டாவது, நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இங்க நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல, சாப்பிடுறோம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மோக் பண்றோமா தண்ணி அடிக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் முக்கியம். நம்ம புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இதெல்லாம் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, நம்ம பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அலைகள், அந்த அலைகள் வந்து பாதிப்படைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இருக்கும்போது முக்கியமா சில பேர் வந்து புகைப்பிடித்தாதான் வந்து அவங்களுக்கு பாத்ரூமே வரும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, இது வந்து ரொம்ப நாள் அப்படி நீடிக்க முடியாது. நாளடைவுல வந்து அது நல்லாவே நம்மளோட நரம்பு மண்டலத்தையும் பாதிச்சிடும். அதனால அது ஒரு நல்ல ஹாபிட்டே கிடையாது. அடுத்து தண்ணீர் நம்ம கம்மியா குடிக்கிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் வரும். அடுத்து பீட்சா பர்கர் போன்ற துரித உணவுகள் சாப்பிட்டா இந்த மலச்சிக்கல் வரலாம். மற்றபடி மாவுச்சத்து ஜென்ரலாவே ரொம்ப அதிகமா நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டு நார்ச்சத்து ரொம்ப குறைவா இருக்கும் போது இந்த மலச்சிக்கல் ஏற்படும். அப்புறம் சில சமயம் நம்ம சாப்பிடுற மாத்திரைகளால கூட மலச்சிக்கல் ஏற்படும். நம்ம வந்து வலி நிவாரணிக்காக மாத்திரை சாப்பிடுறோம், இல்ல வயிறு அல்சர் தொந்தரவு இருக்கு ஆன்டசிட் மாத்திரை சாப்பிடுறோம், இல்ல நம்மளுக்கு இரும்பு சத்து குறைவா இருக்கு அனிமியா இருக்கு அதுக்காக மாத்திரை சாப்பிடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரைகளுக்கு ஒரு சைடு எஃபெக்டா வந்து கான்ஸ்டிபேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம வயிற்று பகுதி நம்ம ரொம்ப குண்டா இருக்கிறோம், ரொம்ப ஒபிசிட்டியா இருக்கிறோம் அப்படின்னா அதனாலே மலச்சிக்கல் ஏற்படலாம். கல்லீரல் பிரச்சனை இருக்கு, இல்ல கணைய பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம். இல்ல நல்ல பாக்டீரியாக்கள், நல்ல கிருமிகள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம சிறுகுடல்ல இருக்கும் சொன்ன அந்த 20 அடி நீளமுள்ள டியூப்ல, சோ அங்க வந்து இந்த நல்ல பாக்டீரியாக்கள் கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம். எப்ப இந்த மாதிரி நல்ல பாக்டீரியாக்கள் அழியும் கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து வயிற்றோட்டம் டைரியா போகும்போது இந்த நல்ல பாக்டீரியா சேர்ந்து போயிடும். அதனால வந்து திருப்பி நம்மளுக்கு நார்மல் நிலையில மறுபடியும் மலம் நல்ல கெட்டியா போகணும்னா அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா அந்த கிருமிகள், நல்ல கிருமிகளும் சேர்ந்து போயிடும் டயரியாவோட. அதனாலதான் நம்மளுக்கு ரொம்ப நாள் எடுக்குது. இன்னொரு விஷயம், நம்ம வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஃபீவர், வைரல் ஃபீவர் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு நம்ம ஏதாவது ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறோம்னா அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து இங்க இருக்கிற பாக்டீரியாக்கள், குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்களையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா பாதிக்கும் போது நம்ம ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும் போது டயரியா போற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் ஆன்டிபயோட்டிக் இன்டியூஸ்டு டயரியா. சோ இதெல்லாம் தான் வந்து மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள். சரி, இப்போ அடுத்து மூன்றாவது பகுதி, இப்ப மலச்சிக்கல் இருக்குது, சோ அதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு, முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய காய்கறிகள் சாப்பிடணும் அப்படிங்கிறது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் ஏதாவது இருக்கு, மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்றது தான் மலச்சிக்கலுக்குமே வந்து முதல் தீர்வு அதுதான். அதுக்கப்புறம் தான் உணவுகள் மற்ற எல்லாமே வரும். அடுத்த ரெண்டாவது விஷயம் தான் உணவு மூலமா நம்ம மாத்துறது அப்படிங்கிறது. உணவு மூலமா எப்படி நம்ம மலச்சிக்கல் உருவாகாம தடுக்கலாம்? முதல் விஷயம் தண்ணீர். தண்ணீர் வந்து கண்டிப்பா நம்ம உடம்புக்கு தேவை. நம்ம வந்து வெயில் காலத்துல இருக்கிறோம், வெயில் வெயில் அதிகமா இருக்கிற இடத்துல இருக்கிறோம்னா கண்டிப்பா வந்து 8-12 கிளாசஸ் ஆஃப் வாட்டர் சொல்லுவோம், அதாவது 2-3 லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம உடம்புக்கு நார்மலா தேவை. அது கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அடுத்து என்னென்ன சாப்பிடலாம்? சாப்பிட்றதுல காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் இந்த வேக வைத்த காய்கறிகள் தான் என்னைக்குமே பெஸ்ட். வேக வைத்த முட்டைக்கோஸ், வேக வைத்த கேரட், பீட்ரூட் போன்றவை நம்ம ரெகுலரா நம்ம உணவுல சேர்த்துக்கணும். அப்புறம் பப்பாளி, வாழைப்பழம் போன்றவை ரொம்ப அருமையான பொட்டாசியம் சத்து உள்ள உணவுகள். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பொட்டாசியம் சத்தை நம்ம உடம்புக்கு கொடுத்து மலச்சிக்கல் உருவாகாம தடுக்கும். அப்புறம் இஞ்சி, தேநீர், தேநீர்ல வந்து இஞ்சி சேர்க்கப்பட்ட டீ, இஞ்சி கிராம்பு சேர்க்கப்பட்ட டீ அப்படிங்கறது மலச்சிக்கல் உருவாகாம தடுக்கும். அப்புறம் சிகப்பு அரிசி யூஸ் பண்ணலாம். சிறுதானியங்கள்ல கேழ்வரகு, திணை, வரகு போன்றவை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும். அப்புறம் வாழைத்தண்டு கண்டிப்பா நம்ம மலச்சிக்கலுக்கு நல்லது. பொட்டுக்கடலை, கொண்டைக்கடலை போன்றவையும் சேர்த்துக்கலாம். மொச்சை பயிறு வகைகள் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பல வகைகள்ல ஆப்பிள், ஆர்
ஆரஞ்சு கொய்யா மாதுளை மாம்பழம் இது எல்லாமே நல்ல நார்ச்சத்து மிக்க நல்ல உணவுகள் அப்புறம் அத்திப்பழம் பேரிச்சை போன்றவையும் அப்பப்போ நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் மலச்சிக்கல் ஏற்படாம இருக்க ரொம்ப மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா வந்து வெந்நீர்ல வந்து ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து அந்த வெந்நீர் குடிச்சோம்னா அது நம்ம மலச்சிக்கல் வராம பாதுகாக்கும் அப்புறம் மோர் இஞ்சி கல்லுப்பு பெருங்காயம் சேர்த்து சாப்பிடலாம் தக்காளி வெங்காயம் போன்றதை ரெகுலரா நம்ம உணவுல சேர்த்துக்கிறது தான் பட் அதை நம்ம கரெக்டான முறையில் எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் உருவாகாது உலர் திராட்சை யூஸ் பண்ணணும் உலர் திராட்சை பிளஸ் தேன் இது வந்து நம்மளுக்கு நல்லது சோ இப்போ வந்து ரிலாக்ஸேஷன் பார்த்தோம் உணவுகள் பார்த்தோம் அடுத்து மூணாவது மிக முக்கியமான விஷயம் மலச்சிக்கல் ஏற்படாம தடுக்கிறதுல முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி தாங்க எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இதுல இந்த மலச்சிக்கலும் அடக்கம் நம்ம வந்து ரெகுலர் வாக்கிங் போறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த நரம்பு மண்டலத்தை தூண்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இந்த ஆனோரெக்டல் ஆங்கிள்னு ஒரு பிரச்சனை இருக்கிறத நான் வீடியோட ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு நம்ம உடற்பயிற்சி செய்யும் போதுதான் கிடைக்கும் அடுத்து நாலாவது விஷயம் சில அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் இருக்குங்க இந்த மலச்சிக்கல் உருவாகாம தடுக்கிறதுல அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ்னு சில விஷயங்கள் இருக்கு ஸோ ஒரு மூணு அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு முதல் விஷயம் வந்து நம்ம கைகள்ல இருக்கு நம்ம கைகளுக்கு உள்ளார நம்மளோட ஆட்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா இண்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு உள்ளார வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு மேல இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் முடியிற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு சோ அத வந்து நம்ம கைகளை நம்ம இன்னொரு கையில இந்த கட்ட விரல் இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பிரஷர் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு 10 டு 15 செகண்ட்ஸ் பிரஷர் கொடுக்கணும் சோ இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் ஒரு 1 நிமிஷம் அழுத்தம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த விரல்லயே வந்து இந்த கட்ட விரல் மூலமா நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் கீழ இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அடுத்து இரண்டாவது பாயிண்ட் அப்படிங்கறது நம்மளோட எல்போ பகுதி இந்த கை பகுதி இப்படி மடங்கி இருக்கும் போது இந்த முட்டி பகுதியில இந்த முட்டிக்கு கொஞ்சம் மேல நம்ம இதே மாதிரி நம்ம கைகளை எப்படி நம்ம முன்னாடி பண்ணோமோ அதே மாதிரி நம்ம கைகளை வச்சு இந்த இடத்துல ஒரு பிரஷர் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு 1 to 2 minutes இந்த மாதிரி கையில பிரஷர் கொடுக்கறது ரெண்டாவது அக்கு பிரஷர் பாயிண்ட் இந்த கையிலும் இதே மாதிரி பிரஷர் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த கையிலையும் அதே மாதிரி பிரஷர் கொடுக்கணும் ஒரு 1 நிமிஷத்துக்கு பிரஷர் கொடுக்கணும் அடுத்து நம்மளோட மூணாவது பிரஷர் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளோட மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடையில இங்க கீழே வந்து ஒரு பிரஷர் பாயிண்ட் இருக்கு சோ இந்த ஒரு பிரஷர் பாயிண்ட்ங்கிறது நம்மளோட மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி நம்மளோட ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை கூட குறைக்கக்கூடிய பாயிண்ட்ங்கிறது இந்த இடத்துல இருக்கு சோ இந்த இடத்துலயும் நம்ம அதே மாதிரி ஒரு பிரஷர் கொடுக்கணும் ஒரு 1 minute பிரஷர் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த கையிலையும் இங்க வந்து இந்த இடத்துல ஒரு பிரஷர் கொடுக்கணும் சோ இதுதான் வந்து மூணு அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இந்த மாதிரி அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் நம்ம டச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல டீப் பிரீதிங் பண்ணணும் ரிலாக்ஸ்டா டீப்பா பிரீதிங் பண்ணணும் அதுவும் ரொம்ப முக்கியம் அக்கு பிரஷரோட பார்ட் இதுதான் அக்குபிரஷரோட மெயின் பார்ட் அழுத்தம் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த மூச்சும் வந்து நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸா நல்லா ஆழமா மூச்சு எடுத்து விடுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த உணவுகள் உடற்பயிற்சிகள் கூட இந்த அக்குபிரஷர் பாயிண்ட்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அதுல என்ன தப்பு இருக்கு பொதுவா எல்லாரும் இப்ப வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா பெஸ்ட் வந்து இந்தியன் டாய்லெட் தான் ஆனா இந்தியன் டாய்லெட்ல வந்து பெரியவங்களால உட்கார்ந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிறது முட்டி வெளியில இருந்து பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறதுனால அவங்களோட சேஃப்டிக்காக அவங்களோட பாதுகாப்புக்காக வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றது பெட்டர் சோ அப்படி வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ண பண்ணும்போது நம்ம வந்து அந்த சீட்டர்ல உட்காரும் போது நம்மளோட கால்கள் வந்து கொஞ்சம் தூக்கி வச்ச மாதிரி உட்காந்தோம்னா கீழே இன்னொரு ஸ்டூல் மாதிரி போட்டு அந்த ஸ்டூல்ல தூக்கி வச்சு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வயிற்று பகுதிக்கு கால் மூலமா ஒரு கொஞ்சம் அழுத்தம் கிடைக்கும் நாமளும் கொஞ்சம் முன்னாடி இப்படி குனிஞ்சாப்புல உட்காந்தோம்னா இந்த இரண்டு விஷயங்களால நம்ம வயிற்று பகுதிக்கு கொஞ்சம் அழுத்தம் கிடைக்கும் அப்படி அழுத்தம் கிடைக்கும் போது மோஷன் ஃப்ரீயா பாஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் சோ இந்த சிட்டிங் பொசிஷன் முக்கியம் சோ இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி கடைசி விஷயம் எப்ப வந்து நம்ம டாக்டர் பார்க்கணும் மலச்சிக்கல் இருக்குன்னு நம்ம பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்க கூடாது சில கண்டிஷன்ல நம்ம வெயிட் பண்ணாம டாக்டர் பாக்குறது தான் பெட்டர் ஒண்ணு வந்து மோஷன்ல வந்து ரத்தம் கலந்து போகுது பிளட் இருக்கு அப்படின்னா இன்னொன்னு வந்து நம்ம கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற இந்த மலச்சிக்கல் 3 வாரத்துக்கு மேல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலோ இல்ல வயிற்று வலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னாலோ கூட உடல் எடை திடீர்னு குறைய ஆரம்பிக்குது அப்படின்னாலோ இல்ல வந்து நம்ம இவ்வளவு நாள் நம்ம நார்மலா தான் இருந்துச்சு ஆனா திடீர்னு அந்த மலச்சிக்கல்ங்கிறது உருவாகி திடீர்னு வந்தாலோ சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது முதல்ல டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிட்டு உடம்புல வேற எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் உணவு பழக்க வழக்கங்கள் எக்ஸசைஸ் மூலமா நம்ம மலச்சிக்கலை சரி பண்றதை ட்ரை பண்ணணும் சோ இது வரைக்கும் மலச்சிக்கல் குறித்து பல்வேறு விஷயங்களை ரொம்ப விலாவலியா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை பொதுவா நிறைய பேருக்கு காமனா இருக்கு அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்